ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபேன்ஸ் என்னால் வந்து தோனி மாதிரி வந்து இருக்க முடியல அவரை மாதிரி ஆகிறதுக்கெலாம் வந்து இன்னும் பல வருஷம் வந்து ஆகும் பாதி சீசனுக்கு மேலே வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பத்து கேம்ஸில் வந்து ஆடிவிட்டோம் இன்னும் வந்து டீம் வந்து செட்டில் ஆகாமல் ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பு வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ருத்ராஜ் கேக் கோட் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் அன்னைக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே படுதோல் அடைஞ்சிருக்காங்க ஐபிஎலோடய பியூட்டியே வந்து இதை தான் வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து பஞ்சாப் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துருக்காங்க அப்படி இருந்தமே கூட வந்து டாப்பில் இருக்கக்கூடிய கேகேஆரை வந்து வீழ்த்தினாங்க இப்போ வந்து சிஎஸ்கே வந்து வீழ்த்திருக்காங்க தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக அதே அதேமாதிரி அந்த டீமில் வந்து சசாங்க் அதே அதேமாதிரி வந்து அஷ்டோ சர்மா இவங்கலாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மாதிரி அடுத்த சீசனில் இவங்க ஆனாங்க அப்படின்னா இந்திய நிலை இவங்க இவங்களுக்கான வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த வகையில் வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறது சிஎஸ்கேவுக்கு வந்து முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது ஏன்னா இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கி சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக மாற்றிருக்கலாம் ஆனால் இந்த கேம் டைம்ல தோத்ததன் விளைவா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே வெளியில போவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஏன்னா எல்லா டீம்ஸுமே வந்து நல்லா ஆடுற காரணத்தினால எதையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது எவ்வளவு சீக்கிரம் ஒரு பன்னெண்டு பதினாலு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி ரன் ரேட்டை மெயின்டைன் பண்றோமோ அப்பதான் வந்து ப்ளே ஆஃப் வாய்ப்பை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அந்த வகையில் வந்து தோல்வி பத்தி ருத்ராஜ் வந்து பேசும்பொழுது நாங்க வந்து பத்து ரன்னும் இருபது ரன்னோலாம் கம்மி அடிக்கல ஐம்பதுலேருந்து அறுபது ரன்கள் வந்து கம்மி அடிச்சிருக்கோம் எங்களால் அடிச்சிருக்க முடியும் மிடில் ஆர்டரில் வந்து பேட்டிங் லைனப் வந்து டோட்டலாக வந்து சொதப்பிடுச்சு பவுலர்ஸையும் வந்து இவங்க தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து தெளிவாக என்னால் முடிவு எடுக்க முடியலை இன்ஜரி ஆயிடுறாங்க வெளில போயிடுறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து பவுலிங் யூனிட்ல இருக்குது தொடர்ந்து பவுலர்ஸை மாற்றுறதும் வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்துருக்கும் ஸோ தோனி நேரம் வந்து டீமை செட் பண்ணியிருப்பாரு என்னால் அது வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கை வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு ரசிகர்கள்கிட்ட நன்றி